ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம செஞ்ச குட்டி விலாக்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து ரெசின் ஆர்ட்டில் ஒரு கீ செயின்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கியிருந்தேன் பெருசாக ஒன்றும் இல்லைங்க ரெசின் ஹார்டனர் அப்புறம் வந்து ஒரு மோல்டு அவ்வளோதான் இந்த ஜிக்னா வந்து சும்மா லோக்கல் கடையில் தான் வாங்கியிருந்தேன் நம்ம இப்போ ஸ்டார்டிங் அப்படின்றனால நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை மட்டுமே வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தீரனோட தொப்பில்கொடி ஸோ ஃபஸ்ட்டு அதை வச்சு ட்ரை பண்ணுவோம் அப்படின்றதுக்காக ஒன்று பண்ணியிருக்கேன் இது வந்து தீரன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிறந்தப்ப கட் பண்ண அவனோட நெயில் ஒரு மூணு நெயில் மட்டும் நான் பிறந்து எடுத்து பத்திரமா வச்சுருந்தேன் ஸோ அதை வச்சு ஒரு கீச்செயின் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம் அவனோட தொப்பில்கொடியில் கொஞ்சம் பீசஸ் கட் பண்ணிக்கிட்டேன் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில ரேஷியோஸ்லாம் இருக்குது அது வந்து நம்ம வாங்குற ரெசினை பொறுத்தது என்னோடது வந்து டூ இஸ் டூ ஒன் ஸோ அந்த ரேஷியோவில் நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தீரனுக்கு தான் செய்யணும் அதனால் வந்து டி அப்படின்ற லெட்டரில் வந்து ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு அதில் வந்து அம்பிளிக்கல் கார்டு அப்புறம் வந்து நெயில்ஸ் ரெண்டையுமே போட்டுக்கிறேன் நெயில் வந்து கையை விட்டு கீழே விழவே மாட்டேன்ருச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மிச்ச இருக்கிற ஜீன்ஸை வச்சு மிச்சர் நம்மளுக்கு என்னென்ன கீ ஜெயின்ஸ் வேணுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் ஜிக்னாக கலந்து வேறு என்னென்ன லெட்டர்ஸ் எனக்கு வேணுமோ அதில் எல்லாத்துலேயுமே ஊற்றிக்கிட்டேன் ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டே ஒரு கையில் ஊற்றிட்டு இருக்கிறதுனால அடுத்து எந்த லெட்டரில் ஊற்றணும் அப்படின்றது எனக்கு ஃபோன் வழியாக தெரியல ஸோ ஒன்று ஒன்றை எடுத்து எடுத்து பார்த்துட்ருந்தேன் ஃபஸ்ட் வந்து எல் ஊற்றுனேன் நெக்ஸ்ட் வந்து ஜே நெக்ஸ்ட் வந்து ஆர் அப்புறம் வந்து எஸ் அதுக்கப்புறம் வந்து பி இந்த லெட்டர்ஸ் எல்லாமே ஊற்றுக்கிட்டேன் அப்போ அதுக்கே ஆல்மோஸ்ட் என் எல்லாமே காலி ஆகிடுச்சி ஸோ அதோட போதும் ஃபஸ்ட் தானே இவ்வளோக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ரெசின் வந்து க்யூர் ஆகிறதுக்கு ஒன் டூ டூ டேஸ் கூட ஆகும்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து நைட்டு ஊற்றி வச்சேன் காலையில் எடுத்து பார்த்தேன் ஆக்சுவலாக என்னால் எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியாத காரணத்தினால நான் காலையிலே ஓப்பன் பண்ணிட்டேன் மேலே இருக்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருந்தேன் காஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிறது எல்லாமே காஞ்சிருந்தது நல்லா தெரிஞ்சது அது வந்து இதில் வந்து நல்லா தெரியும் தீரனோட அம்பிளிக்கல் கார்டு அப்புறம் வந்து ஒரு மூணு நெயில்ஸ் வந்து உள்ளே இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு தீரனோடதே மூல் அன்மூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு ஆக்சுவலாக எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ரொம்ப ஈஸியாகவே வெளியில் வந்துச்சு அது இன்னும் கொஞ்சம் க்யூர் ஆகாதனால இந்த ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்துச்சு நான் எனக்கு எடுத்தோன்னே தான் அது வந்து தெரிஞ்சிச்சு ஸோ மிச்சதையுமே அன்மோல் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் ஆக்சுவலாக பி அப்புறம் இன்னும் ஒரு லெட்டர் மட்டும்தான் அந்த மாதிரி க்யூர் ஆகாமல் இந்த இந்த இடத்துல கொஞ்சம் டேமேஜ் மிச்சதை எல்லாமே வந்து ஓகேவாக இருந்துச்சு ஸோ நான் இன்னும் கொஞ்சம் க்யூராக டைம் கொடுத்துருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்துருந்துருக்கும் அப்படியே இந்த டீல மட்டும் ஒரு கீ செயின் மாட்டிட்டு ஒரு குட்டி வீடியோ எடுத்து இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியாச்சு நம்மளோட இன்ஸ்டா பேஜ் கீழே டேக் பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது கீ செயின்ஸ் இல்லை ரெசின் ஆட்டில் ஏதாவது திங்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் நம்பரும் ஷேர் பண்ணுறேன் இது வந்து ரெசின் அண்ணனோட கல்யாண மாலை அதை வச்சு வந்து செஞ்சு பார்த்தேன் ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் ஓகேவாக வந்துடும் இதில் வந்து அவங்க கல்யாண மாலையிலேருந்து பூ முத்து அப்புறம் வந்து ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று அப்புறம் அன்னையோட ஃபஸ்ட் பர்த்டேக்கு அண்ணே வந்து அந்த கேக் மேலே வச்சுருந்த பட்டர்ஃப்ளையாக அதை வச்சு இதை டெக்கர் பண்ணியிருக்கேன் என்னோடய ஃபஸ்ட் ட்ரையோட ஒர்க் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது ரெசி செயின்ஸ் செயின்ஸில் இந்த மாதிரி எதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள்